உங்க அம்மாவும் சேர்ந்து என்ன காரியெல்லாம் பண்ணிருக்கீங்கடா? உங்க அம்மா பிள்ளை, உங்க அம்மா பிள்ளைன்னு அவ பின்னாலே சுத்திட்டு இருந்த. சரி, அதுக்காக என்ன மதிக்கலாம் கூட பரவாயில்ல, என்ன அவமானப்படுத்தாம இருந்திருக்கலாம்ல. ஐயோ அப்பா, ஏன்பா இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? பேசாத, எதுவும் பேசாத. பொன்னி, என்னம்மா இது? மாப்பிள்ளையோட மனசை பத்தி உனக்கு தெரியாதா? அவர் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருன்னு தெரிஞ்சு ஏமா இப்படி இவ்வளவு பெரிய உண்மையும் அவர்கிட்ட இருந்து மறைச்ச? இப்ப பாரு எப்படி வாடி போயிருக்கு அவர் மூஞ்சியெல்லாம். இல்லப்பா, நான் அது என்ன பொண்ணி, சந்திர தான் சின்ன பையன், ஆனா நீ எல்லாம் தெரிஞ்சவ தானே. பவித்ரா சந்திரவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னா ராஜாராம் என்ன இங்க தங்க வேணான்னு சொல்லிடுவான். இப்ப பாரு, உன் மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாம் வீணா போச்சு. சூர்யாவோட கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள என் மனச நோகடிச்சிட்டீங்களே, என் முகத்துல கறிய பூசிட்டீங்களே. இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேருக்குமே சொல்றேன், இந்த விஷயத்தினால இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்றேன். ராஜா, பொன்னி என்ன சங்கடத்துல இருந்துச்சோ அதனாலதான் சொல்லாம இருந்திருப்பா. விடுப்பா. என்ன மாமா பேசுறீங்க, உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல? நான் எதை வேணா தாங்கிக்குவேன், ஆனா பொய், ஏமாத்து, நம்பிக்கை துரோகம் இதை மட்டும் என்னால தாங்கிக்க முடியாது. நான் தாலி கட்டின பொண்டாட்டி, என்கிட்ட பொய் சொல்லி என்ன ஏமாத்திருக்கா மாமா? எப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியும்? ஏங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நீ பேசாத பொண்ணே, பேசாத. அப்பா நான் சொல்றது உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா? ரெண்டு பேருக்கு தான் சொல்றேன், இனிமே என்கிட்ட பேசாதீங்க. ஐயோ அண்ணே. அப்பா. ஏய் ராஜா. டேய் ராஜாராம். என்னம்மா நீ இப்படி எல்லாம் ஆகும்னு உனக்கு தெரியாதாமா? அப்பா நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்கப்பா, நமக்கு பிடிச்சதை இழந்துதான் நாம நினைச்சதை அடைய முடியும்னு சொல்லுவாங்க. நான் நினைக்கிற இந்த விஷயத்தை அடையிறதுக்கு என் வீட்டுக்காரரோட அன்பையும் நம்பிக்கையையும் இழந்துதான் அதை அடையணும்னு இருந்தா அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். என்னம்மா நீ இப்படி பேசுற? இல்லப்பா நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் சீக்கிரமே வரும்பா. பொன்னி, என்னை மன்னிச்சிரு பொன்னி, எல்லாம் என்னாலதான். நான் தான் போலீஸை பார்த்ததும் பயத்தில் உளறிட்டேன். நீ என்ன பண்ணுவ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. இல்லை பொன்னி, நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கியிருந்த. உன் சத்தியத்தையும் மீறி இன்னைக்கு நான் இந்த விஷயத்தை பண்ணிட்டேன். அதனால ராஜாராம் அண்ணன் ஊ மேலையும் சந்துரு மேலையும் இவ்வளோ கோவப்பட்டுட்டு போயிட்டாரு. எல்லாமே என்னால தானே, நான் பண்ணது ரொம்ப தப்பு பொண்ணி, என்னை மன்னிச்சிரு. ஏய் தம்பி, நீயும் என்னை மன்னிச்சிடுறா. அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா. பவுனு, நான் தான் சொல்றேன்ல உண்மையில எந்த தப்பும் இல்லைன்னு. என்னைக்கு இருந்தாலும் இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே ஆகணும். அது இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறேன், அவ்வளோதான். அவர் கோவத்தை பத்தி தான் உனக்கே தெரியும்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, இது எல்லாமே என் தப்பு தான். நான் ஃபஸ்ட்டே அவங்க என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இந்த வீட்டில் தங்க வச்சிருந்தேன்னா இங்கே எந்த பிரச்சனையுமே நடந்திருக்காது. எல்லாமே என்னால தான். ஐயோ புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி ஏ மேல தப்பு ஏ மேல தப்புன்னு. இப்போ அது முக்கியமே இல்லை, பவித்ராவை காணும்.
அவளை எங்க போய் தேடுவோம், என்ன பண்ணுவோம், அவ எங்க போனா, அத முதல்ல யோசிப்போம், அதுதான் முக்கியம். ஆமா பொண்ணி, அப்படி அவ எங்கதான் போயிருப்பா? தெரியலையே பொண்ணு, என்ன ஆச்சு? ஐயோ பாவம் அந்த பொண்ணு, நான் கொடுத்த தைரியத்துலதான் இந்த வீட்டுக்குள்ள வந்தா. என்ன நம்பி, நான் தவறு விட்டுட்டேன், அவளை பத்திரமா பாத்துக்காம விட்டுட்டேன். நீ என்ன பொண்ணி பண்ணுவ? உன்ன மாதிரி யார் அவளை பாத்துப்பா சொல்லு. ஆமாமா, அவங்க வீட்டு நினைப்பே வராத அளவுக்கு அவங்கள நீதாம நல்லா பாத்துக்கிட்டு இருந்த. நீ வருத்தப்படாதமா, கண்டிப்பா அவங்க திரும்ப வந்துருவாங்க. இல்லடா சந்துரு, அவ அனுப்பியிருக்கிற மெசேஜை பார்த்தா அவளா திரும்பி வர மாதிரி எனக்கு தெரியல. அவ என்ன ஆனாலும் ஏதானாலும் இத நினைச்சு பார்த்தாலே குழப்பமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா, ஏதாவது ஆச்சுனா, அப்புறம் யாருக்கிட்ட போய் அவ ஹெல்ப் கேட்பா, என்ன பண்ணுவா? என்ன நிலைமை பொண்ணி? இல்ல பவுனு, ஒண்ணு இல்ல, அது வயசு பொண்ணு. அவளுக்கு அவங்க அம்மா வீட்டை விட்டா, நம்ம வீட்டை விட்டா அவ எங்க போவா? இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்லனா, ஏதாவது நடுவுல திடீர்னு பிரச்சனைனா அவ யாருக்கிட்ட என்னன்னு சொல்லி என்ன உதவி கேட்பா? அது எல்லாத்தையும் தான் நான் மண்டையில போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன். அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல பொண்ணி, அவங்க எப்படியும் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க, நீ கவலைப்படாம இரு. இல்ல பவுனு, அவங்க சொன்ன பதில நீயே கேட்ட இல்ல, இந்த விஷயத்தை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க இத மிஸ்ஸிங் கேஸாவே எடுத்துக்கலையே, அதுக்கப்புறம் எப்படி? அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத, பவித்ராவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. என்ன பொண்ணி, அதான் சந்திர சொல்றான்ல, அவன் பாத்துக்குவான், நீ கவலைப்படாம இரு. அம்மா என்ன நம்புமா? ஓகே சரி, நான் என்னென்னு பார்க்குறேன். ஆ சரிக்கா சரிக்கா. ஓகே ஃபோனை வச்சுடு. ஆ சொல்லுங்க மேடம். பாஸ் இங்கே பாருங்க, இந்த ஃபோன் நம்பர் கடைசியாக எங்கே ஆனில் இருந்து எங்கே ஆஃப் ஆச்சுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு 1 hour ட்ரேஸ் பண்ணி எனக்கு கொடுக்கணும். ஷூர் மேடம். நீ மேல இருந்து தப்பிச்சு வந்தத நான் சிசிடிவி கேமரால பாத்துட்டு தான் வந்திருக்கேன். உன்னால தப்பிக்கவே முடியாது. அமைதியா இருந்தா 4-5 நாள்ல போயிரலாம்,
கட்டியும் போட மாட்டேன். இல்லை இப்படிதான் பிரச்சனை பண்ணுவேன்னு சொன்னா இப்படி சாஃப்டாலாம் டீல் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அந்த ரூம்ல இருக்க அந்த கயரால கையை மட்டும் இல்ல, ஓடணும்னு நினைக்கிற காலையும் சேர்ந்து கட்டி போட வேண்டியதா இருக்கும். எது வசதி? என்ன விட்டு நான் போறேன். ஆனா நீ வெளிய போனா சும்மா இருக்க மாட்டிய. ஐயோ, உங்க கால்ல கூட நான் விழறேன். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். நான் இப்ப போலனா என் வாழ்க்கையே போயிடும் ப்ளீஸ். சூர்யா கல்யாணத்தை நான் நிறுத்தணும் ப்ளீஸ். என்ன விட்டு. ஏய், அத நீ செஞ்சிடக்கூடாதுன்னு தானே உன்னை எங்க தூக்கிட்டு வந்து வச்சிருக்கோம். அப்புறம் நான் போனும் சூர்யா கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொன்னா எப்படிமா? என்ன சொன்ன நீ? ஏய், ஆமாடி, சூர்யா இருக்கானே அவன் என்னுடைய நண்பன். அவனோட கல்யாணத்துக்கு நீ தடங்களா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை இங்க கொண்டு வந்து நானும் அவனும் உன்னை அடைச்சு வச்சிருக்கோம். அவன் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் உன விட்டுறேன். நீ எங்க வேணாலும் போ. சூர்யா, சூர்யா, அவனா என் ஆளு வச்சு தூக்குனது கடத்தினதெல்லாம் அவனா இதெல்லாம் செஞ்சான்? அவனேதான். ஏதோ உன் மேல ஆசைப்பட்டு உன்னை காதலிச்சிட்டான். ரெண்டு பேரும் அடுத்த கட்டத்துக்கு போய் நீ கர்ப்பமாயிட்ட. சரி, அதுக்காக இப்ப உன்னை வேணான்னு சொல்ற உன்னை கல்யாணம் கட்டியே தீர்வனை அடம்புடிக்கிறியே. இந்த ஒத்த கால் தவம் உனக்கு தேவைதானா? அதுக்குதான் நீ அனுபவிக்கிற. வா, வா. இன்னொரு மூணு நாள் இங்கேயே பசியும் பட்டினியுமா கட. சிவா ப்ளீஸ், சொன்னா கேளு சிவா ப்ளீஸ். இப்படி பண்ணிட்டே என்ன ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ண நினைக்கிறியே? நீ நல்லா இருப்பியா? கல்யாணத்துக்கு ஒன் மோர் டே டு கோ. ஜாலி தான் இல்ல? மாப்பிள சார் வராங்க. புது மாப்பிள்ளைக்கு போதும், ரொம்ப ஆடாதீங்க, கிளம்புறேன். எங்க போற சார்? மாப்பிள்ள சார். ஐயா, பொன்னி மில்ஸ் ஓனர் பையன் வந்திருக்காப்ல, அந்த மிஸ்ஸிங் கேஸ் பத்தி விசாரிக்கிறாரு. என்னங்க சொல்றது? யோ, அது மிஸ்ஸிங் கேஸ்லாம் இல்லையா, அந்த பொண்ணாதான் எங்கேயோ போயிருக்கு. கிடைச்சிரும், கிடைச்சதும் தகவல் சொல்றோன்னு சொல்லி அனுப்பு. ஓகேயா,
கேட்டீங்கல்ல, கிடைச்ச தகவல் சொல்றோம். கிளம்புங்க, கிளம்புப்பா. சரிங்க, கிளம்பு போ. அம்மா, அம்மா, ஏய், என்னாச்சு? தெரியல அம்மா. அம்மா, என்ன என்னம்மா, என்னாச்சு உனக்கு? இன்னும் என்னடி ஆகணும்? என்னம்மா, நீ இன்னைக்கு அந்த ராஜாராம் வீட்டு கல்யாணம், நீ என்னடா எதுவுமே செய்யாம இப்படி எதையோ பறிக்கொடுத்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? ஏதாச்சும் செய்யுமா? நான் எல்லாத்துலயும் தோத்துட்டேன்டி, எல்லாத்துலயும் தோத்துட்டேன். அந்த விநாயகத்துக்கிட்ட இருந்து உண்மையை கண்டுபிடிக்க முடியல. ச்சே, கேவலம் அந்த பூ போட்டு பார்க்கறத மாத்தி வச்சு இந்த கல்யாணத்தை கூட என்னால் நிறுத்த முடியல. இப்ப அந்த கல்யாணத்தை என்ன வந்து வேடிக்கை பார்க்க சொல்றியா? என்னால முடியாது. என்னம்மா இப்படி பேசுறீங்க? வேற என்ன பேச சொல்ற? என்னால அந்த ராஜா ராம இனிமேலும் ராஜா வாட்டம் சந்தோஷமா என் முன்னாடி நிக்கிறத என்னால பார்க்க முடியாது. அப்போ இது அவ்வளவுதானா? நம்ம மறுபடியும் பழையபடி அந்த கடங்காரனை பார்த்து பயந்து பயந்து ஒளியணுமா? ஏய், இந்த புஷ்பா அவ்வளவு சீக்கிரமா ஓய மாட்டாடி. இனிமே அந்த ராஜாராம நான் பார்க்கும்போது அவன் கழுத்து என் கையில இருக்கணும். நான் நெரிக்கிற நெறியில அவன் மூச்சு விட முடியாம நான் சொல்றத கேட்டு நல்ல தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டணும். அப்படி நடக்கும்போதுதான் நான் வருவேன். அப்போ இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்றியாமா? இது நடக்கட்டும், நடக்கட்டும் டி. அதான் இன்னொரு பையன் இருக்கான்ல, அவன் கல்யாணத்தப்ப பாத்துக்கலாம். அப்பாடா, நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம். சரிம்மா, அப்போ கல்யாணத்துக்கு நீ வரலன்னா பரவாயில்ல, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். அங்க ஏதாவது தடங்கல்ல அந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா உடனே நீ புவனாவை கூட்டிட்டு வந்துரு, அந்த சூர்யாவை கட்டி வச்சிடலாம். என்ன? சரிம்மா, நான் கிளம்புறேன். ஏ போனா, நீ வரியா? ஐயோ, நான் வரல. அங்க பொன்னியாண்டி இருப்பாங்க, என்னை பார்த்துட்டா ரொம்ப தப்பாயிடும். ஐய, நீ வரவே வேணாம். எப்ப பார்த்தாலும் பொன்னியாண்டி பொன்னியாண்டின்னு. அம்மாக்கு ஃபோன் பண்றேன், ஏதாச்சும் தகவல் கிடைச்சா உடனே வந்துரு. அம்மா, நான் வரேம்மா. Thank you.
இப்ப சந்தோஷமா? நே மாப்பிள்ள கண்ணு வந்துருச்சு. சந்தோஷம். இனிமே உன் லைஃப் ஹாப்பியா இருக்க போகுதுல்ல? புடிச்சு மனசுக்கு புடிச்ச பொண்ணே கல்யாணம் பண்ண போற. வெரி குட். பெரிய வரட்டா. சந்தோஷமா இருக்கு.